தமிழ்நாட்டில் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வைத்து சில அரசியலை செய்து கொண்டிருக்கிறது உடனே திருமாவளவன் சொல்கிறார் நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலமாக சொல்லி கொண்டிருக்கிறோம் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு ஏனென்றால் கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரமாக ஆகிவிட்டன தமிழக அரசு அறநிலையத்துறையின் இந்து அறநிலையத்துறையில் கொள்ளையர்களின் கூடாரமாக ஆகிவிட்டன அதனால் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு திருமாவள அன்றைக்கெல்லாம் கண்டித்து கொண்டிருந்த திருமாவளவர்கள் இன்றைக்கு நான் வரவேற்கிறேன் அவர் மனம் மாறி இருக்கிறார் என்று சொல்கிறார் இந்து அறநிலையத்துறை கலைத்து விடுங்கள் சைவ சமய அறநிலையத்துறை கொண்டு வாருங்கள் வைணவ சமய அறநிலையத்துறை கொண்டு வாருங்கள் ஏன் அன்றைக்கு இருந்தது அதுதானே அப்படி என்றால் அந்த காலத்தில் திருமாவளவன் அவர்கள் சொல்கிற காலத்தில் வைஷ்ணவமும் சைவமும் இருந்திருந்தே வேறு எதுவுமே இல்லை அதனால் அது இருக்கட்டும் என்று சொன்னால் ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன் அந்த காலத்தில் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் தமிழகத்தில் இல்லை அப்படியென்றால் அந்த மதங்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்கிறாரா திருமாவளவன் இதுதான் நம்முடைய கேள்வி நாம் என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு காலத்திலும் ஏற்றவாறு மாறிக்கொண்டிருக்கும் இந்து என்றால் யார் இதை நாம் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது யார் ஒருவர் கிறிஸ்துவர் இல்லையோ யார் ஒருவர் முஸ்லீம் இல்லையோ யார் ஒருவர் பார்சி இல்லையோ அவர் இந்து என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் அவர்கள் அருளிய சட்டம் சொல்கிறது இன்றைக்கு திருமாவளவன் அதற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் அதையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இந்துக்கள் குறித்தும் இந்து கடவுள்கள் குறித்தும் இந்து நம்பிக்கைகள் குறித்தும் மிக மோசமாக மிக கேவலமாக மிக ஆபாசமாக தமிழ் பெண்கள் குறித்தும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முதலமைச்சர் எல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போ சமீபத்தில் நாங்களும் இந்துக்கள் தான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு டயலாக் அந்த ஒரு வசனம் பேசப்பட்டு வருகிறது நாங்கள் ஒரு ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இது நாள் வரையில் அப்படி பேசிக்கொண்டிருந்தவர்கள் தொடர்ந்து இதே திருமாவளவனவர்கள் ஒரு வருடத்திற்கு முன்னால் பேசுகிறார் இந்தியா ஒரு தேசமே அல்ல பல நாடுகளை சேர்ந்தது எப்படின்றார் தேசம்னு சொல்லக்கூடாதுன்னு ஆனால் நேற்று திருமாவளவன் பேசியிருக்கிறார் இது நம்முடைய தேசம் நம் தேசப்பிதா காந்தி நம் தேசப்பிதா அம்பேத்கர் இந்த மாற்றத்தை நாம் வரவேற்கிறோம் இங்கே தொடர்ந்து இது நாள் வரையில நாம் சொல்வதெல்லாம் ஒன்றுதான் தொடர்ந்து கடந்த இருநூறு வருடங்களில் புனையப்பட்ட தவறாக சித்திரிக்கப்பட்ட பல்வேறு புத்தகங்களை வேண்டுமென்றே ஒரு சில தீய சக்திகளை கொண்டு எழுத வைத்து இந்து மதம் குறித்த கடவுள்கள் குறித்த அவநம்பிக்கையை தவறான செய்திகளை புகுத்தியது அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினர் இருக்கிறார்கள்